வணக்கம் நேர்களே, மற்றும் ஒரு சனிக்கிழமை பொழுது நிலை துறைக்காப்பால் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். ஒவ்வொரு வாரமும் பலதரப்பட்ட துறைகள் துறை சார்ந்தவர்களை அழைத்து அவர்களது துறைக்காப்பால் செய்யக்கூடிய பணிகள், அவர்களது துறை சார்ந்த பணிகளை நாம் எமது நிகழ்ச்சியினூடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய எமது நிகழ்ச்சியில் ஒரு கவிஞர் எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவர் மூலமாக அவர் இந்த பணியில் ஆற்றக்கூடிய பணிகள் சம்பந்தமாக நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். அவரை முதலில் நிகழ்ச்சிக்கு உள் வாங்கிக் கொள்வோம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்குதுங்க. நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் உங்களை பற்றி ஒரு சின்ன ஒரு அறிமுகத்தோடு நிகழ்ச்சியை தொடங்குவோம். நான் 1943 ஆகஸ்ட் மாதம் 31 பால் மட்டக்களப்பு பாலியன்மொழி என்னும் கிராமத்தில் பிறந்த நான். என் தந்தையார் பெயர் கார்த்திகேசு, தாயார் பெயர் செல்லப்பன். எங்கள் குடும்பத்தில் நான் 2வது ஆள். இப்போது எனக்கு 5 சகோதரர்களும் 1 பெண் சகோதரியும் இருக்கிறார்கள். 1969 செப்டம்பர் மாதம் 8 மருத்துவமனையைச் சேர்ந்த செல்லத்துறை வள்ளியம்மை தம்பதிகளின் புதல்வி பாக்கியலட்சுமி என்பவரை திருமணம் செய்தேன். அதன் மூலம் எனக்கு 2 ஆண் பிள்ளைகளும் 1 பெண் பிள்ளையும் பிறந்தனர். இப்போ அவர்களின் மகள் மூலமாக 2 பேரன்மார் இருக்கிறார்கள். மகன் மூலமாக 1 பேரன் இருக்கிறார். உங்களை வந்து சாதாரணமாக சிவலிங்கம் என்று கூறினால் பெரிதாக தெரியாது. ஆனால் கவிஞர் சிவலிங்கம் என்று சொல்லி கூறினால்தான் அநேகமான அவர்களுக்கு தெரியும். இந்த கலைத்துறைக்குள்ளேயே நீங்கள் வரவேணும் என்ற ஆசை உங்களுக்கு எப்படி வந்தது? எனக்கு நான் முதல் கவிதைகளை எழுத தொடங்கினேன். எனக்கு நான் எஸ்எஸ்சி படிக்கும்போது அரசடி பாடசாலையில் கல்வி கற்கும்போது எனது தமிழ் ஆசிரியர் வி கே ராஜோதரி என்று அவர் ராஜபாரதி என்று அழைக்கப்பட்டார். அவருக்கு பெரிய கவிஞர். அவர் மூலமாக அவர் தான் என்னை ஊக்குவித்தவர் கவிதை துறையில். முதல் நான் பாடல்களை தான் எழுதினேன். முதல் கவிதைகள் எனக்கு தெரியாது. முதல் பாடல்கள் சினிமா பாடல் மட்டும் பாடல்கள் எழுதினேன். அதில் வந்து இப்போ கைவசம் இல்லை என்னட்டு. அதன் பிறகு 2003 நான் ஓய்வு பெற்ற பிறகு தான் கவிதைகளில் எழுத தொடங்கினேன். கவிதைகள் எழுதி புத்தகம் வெளியிட்டிருக்கிறேன். அத்தோடு அது 15 வயதிலிருந்து நான் கவிதைகள் எழுத தொடங்கினேன். 19 வயதிலிருந்து நாடகங்களில் நடிக்க தொடங்கினேன். ஓ, அப்போ நாடகங்கள் நடிக்கிறது எங்கள் அப்பா விடவில்லை. கேட்டேன், இப்படி நடிக்க போறேன்னு. அவர் விடவில்லை. நீ படிக்கிற நீ இதில் சேரக்கூடாது அப்படின்னு. பிறகு இந்த நாடகம் நடிக்கிற கலாமன்றம் தான் சொன்னேன். கலாமன்றம் ஒன்று இருந்தது எங்களோட இதில். அப்போ கலாமன்றத்தாலே இந்த நாடகங்களை நடிக்க தொடங்கினேன். அப்போ அவங்கள்ட்ட சொன்னேன், அப்பாட்ட போய் கேட்க சொல்லி. நீங்கள் போய் கேட்டு கூட அப்பா விடலன்னு சொல்லணும். நீங்கள் வீடு கேட்குறீங்க. ஓ, அவங்க போய் கேட்டாங்க. கேட்டுப்போடு நான் உங்களுக்காக விடுறேன் போட்டு நாடகத்துறையில். அதன் பிறகு நாடகங்கள் 10 நாடகங்கள் மட்டும் நடித்திருக்கிறேன். 10 நாடகங்கள் எழுதியிருக்கிறேன். எழுதியிருக்கிறீங்க. 5 நாடகங்களை நிறையாலை செய்து மேடையேற்றிருக்கிறேன். மேடையேற்றிருக்கிறேன். நான் நாடகத்துறையில் அப்படி இன்னும் நாடகங்கள் இதுக்கான என்னட்டு 5 நாடகங்கள் தான் இந்த கைவசம் இருக்குது. இன்னும் மற்ற நாடகங்கள் எப்படி போனது இருக்கு. நீங்கள் வந்து உங்களோட அந்த கல்வி வாழ்க்கை வந்து, அதாவது நீங்கள் உங்களோட ஆரம்ப கல்வி உயர்கல்விகளை எங்கே படிச்சீங்க? நான் கல்வி பாலியன்மடு மெதன் தமிழ் கல்வன் பாடசாலையில் 5வது தரம் வரை படித்தேன். அதுக்கு பிறகு அங்கே இதில் தானே கிளாஸ் இல்லை. அப்போ பிறகு அரசடிக்கு வந்து அரசடியில் எஸ்எஸ்சி வரை படித்தேன். எஸ்எஸ்சி என்பது இப்போதைய ஜிசி ஓஎலுக்கு சமயம். அப்போ எஸ்எஸ்சி தான் அந்த நாளில் சொல்கிறேன். அப்போ எஸ்எஸ்சி வரை படித்தேன். அதன் பிறகு சுவாந்த வித்தியாலயத்துக்கு சென்று
ஹெச்எஸ்சி வரையும் படித்தேன். ஹெச்எஸ்சி உயர்தரம் ஏஎல்ஏ. அந்த உங்களது கல்வி காலங்கள்லையும் நீங்கள் இந்த இலக்கிய துறையில் ஏதாவது போட்டிகளுக்கு சென்று சுவாந்த வித்யாலயத்தில் கவிதை போட்டி ஒன்று நடந்தது. அந்த கவிதை போட்டி ஒரு ஒரு அறைக்குள்ள நடந்தது. எங்களுக்கு முதலே தெரியாது, தலைப்பே தெரியாது. கொண்டு விட்டார்கள், அறைக்குள்ள கொண்டு விட்டார்கள். அப்போ நான் எங்கள்கிட்ட அறைக்கு அதுக்கப்புறம் தான் தலைப்பை தந்தார்கள். இப்போ கவிதை போட்டி என்னோடனே வீட்டிலேருந்து எழுதி அனுப்புகிறாங்க, வீட்டிலேருந்து எழுதி வேறாட்டையும் கொடுத்தும் எழுதி அப்படியெல்லாம் செய்கிறாங்க. இதுதான் முதலாப்படி அங்கே அந்த இது ரூமுக்குள்ளே இருந்து அதுக்கு வந்து அதுக்கு முன்னாடி எனக்கு தலைப்பு தந்தார். அதில் நான் மூணாவது பரிசு எடுத்தேன். மூன்றாம் பரிசு எடுத்தது எனக்கு பெரிய சந்தோஷம். அந்த பரிசு வந்து நூல் கூட பாரதியார் கவிதைகள் நூல், அது கூட எங்களை பிரின்சிபல் கையெழுத்து வச்சு தந்தவர். அது ஒரு ஆள் கேட்டேன், அந்த கிளாஸில் படிக்கக்குள்ளே கேட்டேன், கொடுத்தேன் நான் கொடுத்த அவர் தரவும் இல்லை, நான் கேட்கவும் இல்லை. அது என்ன கைவசம் இல்லை, இல்லை இப்படி இப்படி பிரச்சனைகள் இருக்கு. தொடர்ச்சியாக உரையாடலாம். சிறியதொரு விளம்பர இடைவெளி தொடர்ந்து. விளம்பர இடைவெளி தொடர்ந்து மீண்டும் மனிதர்கொன்றோம் துறைக்கப்பால் நிகழ்ச்சியோடு. தொடர்ச்சியாக உரையாடலாம். நீங்கள் வந்து உங்களோட அந்த கல்வி காலங்களில் கடந்து போனீங்க. கல்வி காலங்கள் முடிய நீங்கள் அதுக்கு பிறகு தொழிலுக்கு செல்ல வேண்டும். நீங்கள் என்ன தொழிலை தேர்ந்தெடுத்து நீங்கள் என்ன தொழிலுக்கு சென்றீங்க? அதே போல நான் வாழைச்சேனை காய்கறி ஆலையில் கடமை ஆற்றினேன். முதலில் பயிற்சப்படாத தொழிலாளியாக சேர்ந்து அதன் பிறகு நிறுவியாளராக சேர்ந்து நிறுவியாளராக இந்த பதவி உயர்த்தப்பட்டு அதன் பிறகு எழுதி விஞ்ஞராக பதவி உயர்த்தப்பட்டு அதன் பின் கணக்கியல் உதவியாளராக பதவி ஏற்பட்டேன். அதன் பிறகு எனக்கு படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. அப்போ கணக்கியல் உதவியாளராக இருக்கும்போதே நான் டபிள்யூஏடி என்ற அந்த இன்ஸ்டிடியூட்டில் சேர்ந்து டபிள்யூஏடியை முடித்தேன். அதன் பிறகு சார்ட்டர்ட் இன்ஸ்டிடியூட் அதில் சேர்ந்து லைசன்ஸ் தரத்தை முடித்தேன். அதன் பிறகு நான் எனக்கு இந்த கணக்காளர் பதவியில் என்னை உயர்த்தி விட்டார்கள். நான் 2003 ஆகஸ்ட் மாதம் 31 ஓய்வு பெற்றேன். இப்பொழுது ஓய்வு பெற்று 21 வருஷங்களாக ஓய்வு பெற்று. அப்போ நீங்கள் வந்து உங்களோட அந்த தொழில் காலங்களில் இந்த கவிதைத்துறை அதாவது இந்த உங்களோட இலக்கிய துறைகளை நீங்கள் ஈடுபட்டீங்களா அந்த டைமில்? அந்த டைமில் எனக்கு ஆர்வம் இருந்தது. ஆனால் அது வெளிப்படுத்துறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் இல்லாமல், ஏன்னா வேலை செய்கிற நேரத்தில் அதுகளை செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டது. இருந்தாலும் இடைக்கிடையே சும்மா சில இதுகளை எழுதுவேன். அது பிறகு நீங்கள் அந்த உங்களோட அந்த அதாவது உங்களோட வேலையை ஓய்வு பெற்றது பிறகு தான் உங்களோட அந்த இலக்கியத்துறைக்குள் திரும்ப வந்து இலக்கியத்துறையில் முழுமூச்சாக ஈடுபட்டது. அப்போ நீங்கள் வந்ததுக்கு பிறகு அதாவது இந்த இலக்கியத்துறையில் வந்ததுக்கு பிறகு நீங்கள் முதலாக என்ன ஒரு புத்தகம் எழுதுனீங்களா, இல்லாட்டி ஒரு கவிதை எழுதுனீங்களா, இந்த நாடகத்துறைக்குள்ளே நீங்கள் ஈடுபட்டீங்களா? கவிதைகள் அதுக்கப்புறம் கவிதைகள் எழுதி மணிமேகலை பிரசுரத்தால் இந்திய மணிமேகலை பிரசுரத்தால் ஒரு முகங்காட்டு முழுவில்லா என்ற கவிதை நூலை வெளியிட்டேன். அது மட்டக்களப்பிலே கொழும்பிலும் தமிழ்ச்சங்கத்திலெல்லாம் வெளியிடப்பட்டது கவிதைகள். இப்பொழுதும் கவிதைகள் இருக்கிறது, அது இந்த அதுக்கு நிதி உதவி இல்லாமல் அது பிறகு சொல் கவிதை. மற்றது எழுத்து துறையில் நான் அந்த நாடகத்துறையில் நான் சொன்னேன், அந்த கணக்க 10 இருக்கிறேன். அதன் பிறகு கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன். கட்டுரைகள் இந்த
திராய இந்த சடையப்பர் சுவாமிகளும் திராயமுடி திருத்தலமும் என்ற நூல் வெளியிட்டீர்கள். அது ஆரியத்தில் ஆரிய நிர்வாக சபையினர் வெளியிட்டது, நான் எழுதினது வெளியிட்டது. என்னுடைய முதல் அவர் கன்னி தொகுப்பு தொகுப்பு இதுதான், அதாவது முகம் காட்டும் முறை இல்லை, முகம் காட்டும் முறையில் இதுதான், அதாவது முதலாவது உங்களது நூல் வெளியிட்டது இந்த நூல் தான். ஆஹா, அந்த அடுத்ததாக அடுத்தது சடையப்பர் சுவாமிகளும் திராயமுடி திருத்தலமும். ஆஹா, இந்த நூல் தான் நீங்கள் எழுதி ஆலய நிர்வாகம் வெளியிட்டது இல்லையா? ஓ, நான் எழுதினா ஆலய நிர்வாகம் வெளியிட்டது. அப்போ இரண்டு நூல்கள் வெளியிட்டிருக்கிறேன் இதுவரையில். அப்போ இந்த நூல்கள் இந்த தொகுப்பெல்லாம் நீங்கள் எடுக்கிறதுக்கு நீங்கள் அந்த இதுக்குரிய அந்த தொகுப்புகளை நீங்கள் எப்படி அந்த தேடி எடுப்பீங்க? அதாவது இப்போ அந்த ஆலயம் சம்பந்தமான தொகுப்புகள் இருக்கணும், நீங்கள் அதுக்கு நிறைய வந்து தேடுதல் இருக்கணும் இல்லையா? இந்த தேடுதலெல்லாம் நீங்கள் எப்படி எந்த விதமான ஒரு நடையில் போயிட்டு அதை செய்து முடிச்சிங்க? அது எங்களோட தந்தையார் சில விஷயங்களை சொல்லி சொன்னவர், நான் இருக்கும்போது அவர் இருக்கும்போது சொன்னவர். அதன் பிறகு எனக்கு தெரிந்த இந்த சில பேர்கிட்ட சொல்லி சில பேரை அந்த ஆலயத்துக்கு அழைத்து அவங்கள்ட்டிருந்தும் டீட்டெயில்ஸ் எடுத்தேன். நான் எடுத்து தான் எழுதுனது. ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சடையப்பர் சுவாமிகளில் நூறாவது ஜன்ன தினம். ஓ, அந்த நேரத்தில் புத்தகம் வெளியிட்டது. நீங்கள் வந்து இந்த நூல்கள் இந்த இலக்கிய அந்த பயணத்தில் உங்களுக்கு வந்து நிறைய சவால்கள்லாம் இடம்பெற்றிருக்கும் இல்லையா? அப்போ உங்களோட வாழ்க்கையில் இடம்பெற்ற இந்த நூல்கள் வெளியிடக்குள்ள தடங்கள் சவால்னு சொன்னால் நீங்கள் எதை சொல்வீங்க? எனக்கு நான் இளம் வயதிலிருந்தே சிறுகதையெல்லாம் எழுதியிருந்தேன். சிறுகதை எழுதி கொண்டு ஒரு அன்புமணி ஐயாவுடன் கொடுத்தேன் எப்படி என்று. அவர் சொன்னார், இது சினிமா கதை மாதிரி இருக்குது என்று உடனடத்தை விதந்தார். திருப்பி தந்தா அதோட சிறுகதை எழுதுறத விட்டேன். என் எனக்கு சப்போர்ட் இல்லை, எனக்கு அந்த ஊக்குவிக்கிறதுக்கு இருந்துட்டு நான் சிறுகதை இன்னும் மொழி இருப்பேன். எழுதிக்கலாம் சிறுகதை. நான் ஒரு கதைகள் எழுதியிருக்கிறேன், அது இறக்கியும் மற்ற குறுங்கதைகள் எழுதியிருக்கிறேன். சவால்கள் அதிகமாக எனக்கு இந்த நிதி பற்றாக்குறையான சவால்கள் இருக்குது. இந்த கவிதைகள் இருக்குது, கவிதைகள் இருக்குது, நாடகம் இருக்குது, இந்த பாடல்கள் இருக்கு. பாடல்கள் ஆரியங்களை பற்றி பாடிய காவடி பாடல்கள், கும்மி பாடல்கள். இந்த இதுவரையான காலப்பகுதியில் எத்தனை நூல்கள் எழுதி வெளியிட்டிருக்கிறீங்க? நூல்களாக இரண்டு நூல்கள் வெளியிட்டிருக்கிறேன். நான் சொன்ன மாதிரி எனக்கு இந்த ஊக்கம் இந்த நிதி உதவி இல்லாததால இரண்டு புத்தகங்கள் தான் வெளியிட்டிருக்கிறேன். அப்போ கவிதைகளாக எத்தனை கவிதைகள் எழுதியிருக்கிறீங்க? கவிதைகள் இந்த நூலில் 53 கவிதைகள் இருக்கு. ஆனால் இதில் வேறு இந்த நூல் உருவாக்கப்படாத கவிதைகள் இருக்குது. ஆனால் அதுக்கு நிதி பிரச்சனை. நாடகங்கள் இருக்குது, அதுக்கெல்லாம் நிதி உதவி இல்லை. பாடல்கள் இருக்குது, பாடல்கள். அப்போ நீங்கள் வந்து உங்களோட அந்த காலப்பகுதியில் எத்தனை விருதுகள் என்னென்ன விருதுகள் பெற்றிருக்கிறீங்க? நான் முதன்முதலில் மண்மனை வடக்கு கலாச்சார பேரவை நடத்தின இதில் கௌரவிப்பில் முதலாவது கௌரவிப்பு அங்கே நடந்தது. எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருந்தது. அதன் பிறகு அது 2008 அதன் பிறகு 2009 கலாபூஷணம் விருது கிடைத்தது. கலாச்சார தடைக்கிறதாக கூட்ட கலாபூஷணம் விருது. அதன் பிறகு மண்மல வடக்கு கலாச்சார பேரவையால் எனக்கு தேனக கலைச்சுடாரு. அதன் பிறகு 2015 அந்த கலை மாமணி விருது கிடைத்தது. அது லட்சுமி மீடியா நெட்ஒர்க் அவங்க செய்தது. 2015 அதே ஆண்டில் வித்தகர் விருது கிழக்கு மாகாண சபையால் வித்தகர் விருது கிடைத்தது. அதன் பிறகு தென்றல் ஆசிரியர் வீசுதன்றல் இது கிடைத்தது. அப்படியான விருதுகள் நிறைய விருது கிடைச்சிருக்கு இல்லையா? அடுத்ததாக இந்த நிறைய விருதுகள்லாம் கிடைச்சிருக்கு உங்களுக்கு.
நீங்கள் வந்து எதிர்காலத்தில் இந்த இளைஞர்களை பார்த்தீங்கன்னா இந்த புத்தகங்கள் கவிதைகள் இந்த ஆர்வம் வந்து அவங்களுக்கு சற்று குறைஞ்சி கொண்டு போகுது. இப்போ நீங்கள் அந்த இளைஞர்களுக்கு இந்த யுவதிகளுக்கு இந்த கலை ஆர்வத்தை தூண்டுறதுக்கு நீங்கள் என்னென்ன விதமான செயற்பாடுகளை முன்னெடுப்பீங்க? இப்பொழுது தற்சமயம் அதற்கான சூழல்கள் அப்படி இல்லை. இப்பொழுது ஏன்னா இப்பொழுது பிள்ளைகள் இளைஞர்கள் பிள்ளைகள் எல்லாரும் கிளாஸ் ஸ்கூல் முடிஞ்சோடனே கிளாஸ் தான் போடுறார்கள். அப்போ அப்போ இளைஞர்களுக்கு நாங்கள் ஒன்றும் எங்களுடைய கலை இதுகளில் ஊக்குவிக்க முடியாது, ஊக்குவிக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ நீங்கள் அந்த உங்களோட இந்த கலை வந்து உங்களோட உங்களோட காலப்பகுதிகளோடையே அப்படி அழிந்து விடுதானே, அதுக்கு ஒரு என்னென்ன ஏற்பாடுகள் செய்து வைக்கலாம் நம்ம எதிர்பார சங்கத்துக்கு என்னென்ன செய்து வைக்கலாம் நாம்? அது ஏற்பாடுகள் இப்போ நான் அதை சொன்னேன், அதுக்குரிய சூழ்நிலை அப்படி இல்லை. இப்போ நான் எங்களுடைய ஊரில் கலாமன்றம் இருக்குது, ஆனால் அதை கொண்டு நடத்துறதுக்கு கூட பிரச்சனையாக இருக்குது. ஆக்கள் முதல் எங்கள் ஊரில் கூத்து, பாளையம் வடுவில் கூத்து கூத்துகள் ஒவ்வொரு வருஷமும் ஒரு கூத்து, ஒவ்வொரு வருஷமும் ஒரு நாடகம் அப்படியான. இப்போ ஒன்றுமே செய்யலாத ஒரு நெய்யில் துப்பாக்கி நெய்யில் இருக்குது. பெரிய எனக்கு பெரிய கவலை அப்படியான எல்லாமே இருக்குது இல்லையா? நீங்கள் வந்து இந்த தொடரும் காலங்களில் இந்த விருதுகள் இந்த உங்களை இலக்கிய பயணங்கள் எல்லாம் இருக்குது தானே, அதை வந்து உங்களோட பேரப்பிள்ளைகள் அவங்களுக்கு இது சம்பந்தமான அந்த தெளிவூட்டல்களை வழங்கி அவங்களை இதில் ஈடுபடுத்துறாங்கிட்டாங்களா? இதில் விருதுகளை காட்டியிருக்கிறேன் அவர்களுக்கு, இந்த விருதுகளை காட்டியிருக்கிறேன். ஆனால் அவர்கள் அதில் ஈடுபட முடியாத நிலைமை இருக்குது. அதுதான் ஈடுபட முடியாது என்றால் ஸ்கூல் விட்டோடனே கிளாஸ் எடுத்து எல்லாரும் போகிறது போய் போகிறாங்க. அப்போ நீங்கள் உங்களோட பழைய அதாவது நீங்கள் அந்த நாடக நடித்த காலப்பகுதிகளில் உங்களோட இருந்த இந்த நட்பு வட்டாரங்கள் அவங்கெல்லாம் வந்து அவங்கள பயிற்றுவித்ததெல்லாம் யார்? உங்களுக்கு ஒரு குழுவாக இருந்து பயிற்றுவித்தது யார்? குழுவாக ஆக முதல் விஎம்எல் சிவம் என்று ஒருவர் இருந்தவர், அவர் வட மாகாணத்தைச் சேர்ந்த அவர் இருந்த இங்கே இருக்கும்போது அவர் தான் முதல் இந்த நாடகங்களை ஒரு நாடகம் தொண்டை நாடகம் மட்டும் அவர் காட்டியிருக்கிறார், செய்திருக்கிறார், நிறைய ஆளுக்கு செய்து மேடையிட்டிருக்கிறார். அதை பார்த்து தான் நாங்கள் நடிக்க தொடங்கினது எழுத தொடங்கினது எல்லாம் அதை பார்த்து முதல் முதல் கந்தசாமி என்றவர், அவருக்கு அப்புறம் கந்தசாமி என்றவர் எழுதினார் நாடகங்கள். அதில் கந்தசாமி எழுதிய நாடகத்தில் நடித்தேன். கந்தசாமி அவர்கள் எழுதின அவர் வெளியிட்ட நாடகத்தில் நான் கதாநாயகியாக நடித்தினான். அதாவது உங்களோட முதல் நாடகம் இல்லையா? இல்லை இல்லை, இது ஐந்தாவது நாடகம். அப்போ அந்த கந்தசாமி என்றவருக்கு பிறகு வந்து யாராவது உங்களுக்கு பயிற்சி? அதன் பிறகு அவருக்கு பிறகு நான் தான் நாடுங்கிறதும் வெளியிட்டதும். அதில் மாமா எனக்கு ஒரு மச்சாள் என்ற ஒரு நாடகம் வெளியிட்டிருக்கேன். இதில் அதுவும் பாளையம் முழுவதையும் பழகாமத்திலையும் வெளியேற்றப்பட்டது. அடுத்ததாக நீங்கள் இந்த கவிதை நாடகங்கள்லாம் எழுதும்போதும் எவ்வாறான சூழல்கள் இருந்து எழுதுவீங்க? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இப்போ ஒரு வீட்டில் இருந்து ஒரு கவிதை எழுதுறோம்டா, அந்த கவிதையை வந்து நமக்கு அந்த எழுதுறதுக்குரிய ஒரு சூழல் நமக்கு கிடைக்குமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அநேகமான இடங்களில் கிடைக்காது. வீட்டில் வெளி சத்தங்கள் வரலாம், பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள்னு சொல்லி கொஞ்சம் ஒரு வித்தியாசமான சூழல் ஒன்று இருக்கும். ஆனால் அந்த கவிதைகள் நாடகங்கள் அந்த சிறுகதைகள்லாம் எழுதக்குள்ளே எங்களுக்கு வந்து ஒரு அதுக்கு தகுந்த சூழல் ஒன்று தேவை இல்லையா? இப்போ நீங்கள் உங்களது கவிதைகள்லாம் எழுதும்போது எவ்வாறான சூழல்களுக்கு சென்று நீங்கள் இதெல்லாம் எழுதுவீங்க? தனியிருந்து எழுதுவேன், தனியாக அமைதியானோட தனியாக இருந்து எழுதுவேன். ஒரு நீங்கள் வந்து எதிர்காலத்தில் இந்த இளைஞர் யுவதிகளுக்கு இந்த சிறுகதைகளை வாசிக்கணும், அவங்களும் இதை கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி இளைஞர் யுவதிகளுக்கு ஏதாவது சொல்ல விரும்பினா சொல்லுங்கள். அப்புறம் இது கவிதைகள் எழுதும்போது மரபு கவிதைகளை
மரபு கவிதைகள் தான் எழுத வேணும் நான் சொல்கிறேன். இப்பொழுது புது கவிதை என்று வெளிவருகிறது, அதை நான் அதை நான் பிழையாக நான் சொல்லவில்லை. அந்த மரபு கவிதை தான் எனக்கு பிடித்த கவிதை. கவிதைகளை மரபு கவிதை எழுதுங்கள், மற்றது நாடகங்கள் எல்லாம் எழுதி மேடையேற்றி செய்ய வேணும். பிறகு நான் இந்த சடையப்பர் சுவாமிகள் தயமுறை திருத்தலம் என்ற நூலில் இந்த சோழநகேசரியில் தொடர்ந்து வந்தது. தொடர்ந்து மூன்று வருஷம் அது பிஜெண்டெல்லாம் இதில் இருக்குது காட்டில் தொடர்ந்து வந்தது. மற்ற அவர் இப்போ அதான் இந்த அவங்கள்ட்ட இப்பத்திய பிள்ளைகள்கிட்ட நாங்கள் ஒரு நம்முடைய இதை சொல்ல இல்லாத பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா அவர்கள் மிசு இந்த மிச்சம் மிஸியாக இருக்கிறாங்க படிக்கிறதில்லை. மற்றது எங்கள் இளைஞர்கள் எல்லாம் வேலை போய்கொண்டிருக்காங்க. ஒன்றுக்கும் நேரம் இல்லை அவர்கள். இந்த கலாமன்றத்தை கூட நான் பல தடவை முயற்சி எடுத்திருக்கிறேன் இந்த தொடர்ந்து நடத்துறதுக்கு. இப்போ இது இருக்குது, சும்மா இருக்குது, எனக்கு நீ இயலாது. எனக்கு எல்லாம் வயது போயிட்டு நீ எனக்கு 81 வயது. அப்போ அந்த நேரத்தில் நீ இதெல்லாம் கொண்டு நடத்த இயலாது. அது இளம் சமுதாயத்தினர் வந்து அந்த கலாமன்றத்தை நடத்தணும். அதுக்கு ஆக்கள் வருது இல்லாமல் இருக்கு. இல்லாமல் இருக்குது. இந்த தற்போது வந்து நிறைய சினிமா படங்கள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்குது இல்லையா? நீங்கள் உங்களோட காலத்தில் நீங்கள் பார்த்த சினிமா படத்துக்கும் இப்போ பார்க்குற சினிமா படத்துக்கும் இடையில் நீங்கள் என்னென்ன வித்தியாசங்களை பார்க்குறீங்க? அது வளர்ச்சி அடைஞ்சிருக்கா, இல்லாட்டி அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மக்களை வந்து ஒரு திசை திருப்புற ஒரு இதுக்குள்ளே போகுதா? அதாவது முதல் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கண்டா, திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கண்டா கட்டாயம் ஒரு சமூக வெளிப்புடல் அவர் கருத்துக்களாக இருக்குது. இப்போ வந்து வர படங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நீங்கள் உங்களோட பார்வையில் அதில் எப்படி பார்க்குறீங்க? முதல் வந்த திரைப்படங்கள் இல்லை கதைகள் இருந்தது. கதைகள் ஒரு கருப்பொருளை வைத்து கதைகள் இருந்தது. ஆனால் இப்பொழுது எனக்கு சரியாக சொல்ல தெரியாது, கருப்பொருள் இருக்கோ என்னவோ தெரியாது. ஒரு நடனம் இருக்கும், பாட்டு இருக்கும், சண்டை இருக்கும், அப்படியான காதல் காட்சிகள் இருக்கும், இப்படியான இதுகள் தான் இருக்குது. ஆனால் கதை இருக்குன்றது செய்ய ஒரு கருப்பொருள் இல்லை அந்த இதுக்கு. அப்படியான இதுகளை சொல்கிறேன். இவ்வளவு நேரமாக எங்களோடு இணைந்திருந்து பலதரப்பட்ட கருத்துக்களை வழங்கிய எங்களது கவிஞர் குடும்ப காவண்ணா சிவலிங்கம் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. வணக்கம். நன்றி. வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு துறைக்கப்பாடல் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் நான் சகாயதவன் கேவதவன். வணக்கம் நேர்களே.